ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான சுவையான பொரிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனுக்கு மசாலா தடவி அது பொரிக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா நம்ம சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் சோளமாவு, 1 எலுமிச்சைப்பழத்தோட சாறு இது வந்து 1 டேபிள்ஸ்பூன், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது சிக்கன் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது, நம்ம வந்து இதை வந்து பொரிச்சிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து நம்ம பொரித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே வந்து பொரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே எண்ணெயில் 4 பச்சை மிளகாய் அதை வந்து 2 கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் லைட்டாக பொரிஞ்சதும் இதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து நம்ம சிக்கன் மேலே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதே எண்ணெயில் 1 வெங்காயம் அதை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடுச்சுன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ சமமாக அந்த கலர் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்மளோட பொரிச்ச வெங்காயம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்கு. சிக்கனெல்லாம் பொரித்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து அரிசியை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் பிரியாணிக்கு நல்ல வாசம் கொடுக்கறதுக்காக 3 பிரியாணி இலை, 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 10 போல மிளகு, 1 நட்சத்திர சோம்பு, கூடவே 1 சின்ன துண்டு ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து 8-10 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாதத்துக்கு வந்து இந்த உப்பு சரியாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு சரியாக இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாதம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப முத்து முத்தாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இதை ஃபுல்லாக நம்ம வடிகட்டிகிட்டே எடுத்துடலாம். வடிகட்டின தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கடைசியாக சேர்த்துப்போம், ஏன்னா இந்த தண்ணி நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அரிசியை வந்து நம்ம காய விட்டுறக்கூடாது, அதனால சைட் பை சைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வடித்ததும் நம்ம வந்து செஞ்சிடணும். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனில் 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 வெங்காயம் அதை வந்து ரொம்ப மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், நான் வந்து 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் 1 சின்ன சைஸ் தக்காளி அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 6 டேபிள்ஸ்பூன் போல் தயிர், நல்ல கெட்டியாக இருக்கிற தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா
எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன், ஒரு 4 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக நம்ம சேர்க்கறதுக்காக. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை, இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம்ல சாதம், அது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே லெவல் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இது வந்து கலருக்காக தான், இது வந்து நமக்கு வேண்டாம்னா நம்ம இந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை அப்படியே சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி தனியாக வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நெய். நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நெய் சேர்க்கல, அதனால வந்து கடைசியாக கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல வெங்காயம், ஃப்ரைட் ஆனியன், அதுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நறுக்குனா புதினா இலை, கடைசியாக கொஞ்சம் நறுக்குனா மல்லி இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மேலே வந்து ஒரு பிளேட்டை கவுத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெயிட்டுக்காக ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல், அது மேலே நல்ல வெயிட்டான ஒரு இடிக்கல் வச்சுருக்கேன். இதை மூடி வச்சுட்டு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சூடு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓ, அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இதை வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து எல்லா பக்கத்துலேயும் போயிடும். அதனால் அப்படி பட்டும் படாத மாதிரி கீழே வரைக்கும் போய் எடுத்தோம் அப்படின்னா அந்த சிக்கன் லைட்டான அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் நான் வந்து மாற்றுறேன். நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கலர் கலர் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது, அதனால் கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம எடுக்கணும். அதே நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த மசாலாவும் இருக்கணும், ஏன்னா அந்த மசாலாவில் தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே இருக்கும். அதனால் அந்த மசாலாவோடு நம்ம வந்து சர்வ் பண்ணணும். கூடவே நான் வந்து கொஞ்சம் சிக்கன் சால்னாவும் அதுக்கப்புறமா வெங்காயம் வச்சு ரைத்தாவும் பண்ணியிருக்கேன். டடா, நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.